ஆன்லைன் ரவி சூதாட்டம் அதை தடை செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்து நான் முதலமைச்சர் இருக்கும் போது அம்மாவுடைய சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றி தடை செஞ்சோம். ஆனா ஆன்லைன் ரவி நடத்துகின்ற அதிபர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது, திமுகவோட ஆன்லைன் ரவி சூதாட்ட நிறுவனத்தை சேர்ந்தவர் கைகோர்த்தாங்க. நீதிமன்றத்தில் சரியான தரவுகள் சரியான ஆதாரங்கள் எடுத்து வைக்காத காலத்தினால அதை தள்ளுபடி செஞ்சு நான் போட்ட கேஸ் தள்ளுபடி ஆயிட்டது. அந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்துக்கு சாதகம் வந்துட்டது. அப்பொழுது நீதிபதி சொன்னாங்க சரியான சட்டத்தை ஏற்றி மீண்டும் அனுப்புங்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனத்தோடு கைகோர்த்து அங்கே காசு பார்த்துக்காங்க. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் மட்டும் வருஷம் 20,000 கோடி வருது, 20,000 கோடி அந்த நிறுவனத்துக்கு வருது. ஆகவே இன்றைய ஆளு இந்த முதலமைச்சர் சொல்கிறார், நாங்க கருத்து கேட்பு கூட்டம் போடணும், கருத்து கேட்பு கூட்டம் போடணும், சூதாட்டத்துக்கு யாராவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்துங்க. அதே சூதாட்டம் இதனால மக்கள் சீரழிந்து இருக்கிறாங்க, இழந்து சீரழிந்து இருக்கிறாங்க, பல பேர் சொத்துக்களை இழந்து நடுவோட்டில் இருக்கிறாங்க, பல பேர் உயிரை மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் எடுத்து சொன்னா ஏன்னா பணம் வாங்குறதுக்கு ஏதாவது தள்ளி போடணும்ல, அது சாப்பிட்டு போகுது. கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி மக்களிடத்துல கருத்துக்களை கேட்டு பிறகு முடிவு செய்வாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்திருந்தால் அந்த மக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று காத்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எண்ணினாலும் அவர் ஆட்சிக்கு வந்து விட்டார். அதனால் இந்த ஆதிராவிட மக்கள் அறுதி மக்களுக்கு தேர்தல் நன்மைகள் கிடைக்காமல் போய்விட்டது. அடுத்த முறை நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு இந்த அற்புதமான திட்டம், வீடு கட்டிட திட்டம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முறையான உதவி, கல்வி உதவி தனிப்பட்ட முறையிலே அந்த அருந்ததி ராஜினாட மக்களுக்கு அடுத்த முறை வெற்றி பெற்று வருகிற பொழுது தனி கவனம் செலுத்தப்படும். சமுதாயத்திலே அந்த மக்கள் ஏற்றப்படுவார்கள். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுடைய குழந்தைகள் ஏற்றுவதற்கு அடுத்து வருகின்ற தேர்தல் உங்களுக்கு அச்சாணியாக அமையும் அமையும் என்று நேரத்தில் தெரிவித்து